சிரச நிறுவனத்தின் சக்தி தொலைக்காட்சி ஊடாக மின்னல் நிகழ்ச்சியிலே அறிமுகமாகி இப்போது ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்ற ஸ்ரீரங்கா அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். மின்னல் என்ற நேர்காணல் நிகழ்ச்சியிலே ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த ஸ்ரீரங்கா உடைய வேலை என்னவென்றால், டக்ளஸ் தேவானந்தா, தொண்டமான் போன்ற அரசியல்வாதிகளை தாக்கி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருந்தார். இதன் மூலம் கொஞ்சம் பிரபலியம் அடைந்த பின்பு அதிகமாக இரண்டு முஸ்லீம் அரசியல்வாதிகளை அங்கே கொண்டு வந்து அவர்களை தூண்டிவிட்டு மோதவிட்டு வேடிக்கை பார்ப்பதாகத்தான் இந்த ஸ்ரீரங்கா அவருடைய மின்னணுச்சியலை நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் எனக்கு தெரிந்த அளவு இதுவரைக்கும் அவர் ஏடிடியின் பயங்கரவாத செயல்களை பற்றியோ அல்லது மஹிந்த ராஜபக்ஷவின் அரசாங்கத்தில் நடந்த ஊழல்கள் மோசடிகளை பற்றியோ எந்த விதமான கருத்துக்களையும் பேசியதில்லை, இன்றும் பேசுவதில்லை. ஒரு மணி நேரம் நடக்கின்ற இந்த மின்னல் நிகழ்ச்சிகளை கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் ஸ்ரீரங்கா அவர்கள்தான் பேசிக்கொண்டிருப்பார். மற்றவர்களை அவர் பேச விடுவதில்லை. அப்படியே வந்திருக்கின்றவர்கள் பேச ஆரம்பித்தாலும் இடையிலே உங்களுக்கு ஒரு கோல் வந்திருக்குன்னு சொல்லி அதை நிப்பாட்டிய தடை செய்து அந்த கோல் முடிந்த பிறகும் அதிலிருந்தும் பல கேள்விகளை கேட்டு தொடர்ந்தும் அவர் பேசிக்கொண்டிருப்பார். இப்படியே தான் அந்த மின்னல் நிகழ்ச்சிகளை அவர் நடத்தி கொண்டிருந்தார். இப்படி இருக்கும்போது தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சியோடு சேர்ந்து முரளியா மாவட்டத்திலே அவர் தேர்தலில் நின்றார். அங்கு இருக்கின்ற பாமர மக்களை, படிப்பு அறிவில்லாத அந்த தோட்ட தொழிலாளர்களை ஏமாற்றி எப்படியோ பாராளுமன்றத்துக்கு ஒரு உறுப்பினராக ஐக்கிய தேசிய கட்சி மூலமாக அவர் பாராளுமன்றத்துக்கு வந்துவிட்டார். பாராளுமன்றத்திலே தன்னை மக்கள் முன்னணி அல்லது புறவசி பெருமுன என்ற கட்சியின் செயலாளராக அறிமுகப்படுத்தி கொண்டு அரசியலை செய்து வந்தார். இவருடைய அந்த கட்சி காரியாலயம் இங்கு இருக்கின்றது. இதில் எத்தனை அங்கத்தவர்கள் இருக்கின்றார்கள், இதன் யாப்பு என்ன, இவர்கள் குறைந்தபட்சம் கட்சியின் மகாநாட்டை எங்கே நடத்தினார்கள் என்பதெல்லாம் எல்லோருக்கும் ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்கின்றது. கட்சி தலைவர் யாருன்னு கூட மக்களுக்கு இதுவரை தெரியாது. புரோசி பெருமை என்றால் ஸ்ரீரங்கா மட்டுமே தான் மக்களுக்கு தெரியும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இவருடைய மாவட்டத்துக்கோ அல்லது இவருக்கு வாக்களித்த மக்களுக்கோ எதுவும் சேவகை செய்திருக்கின்றார் என்று பார்த்தால் அதுவும் இல்லை. இப்படி இருக்கும்போது தான் கடந்த மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சியிலே ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து மஹிந்தவுடைய பக்கம் பாய்ந்தார். பாய்ந்ததுக்கான காரணம் என்னென்ன, என்ன அடிப்படையிலே அவர் மஹிந்தவோடு சேர்ந்து கொண்டார், இதன் பின்பு ஏதாவது குடுக்கல் வாங்குதல் நடைபெற்றதா அல்லது இவருக்கு ஏதாவது இதனால் நன்மைகள் ஏற்பட்டதா என்பதை அவர் தான் கூற வேண்டும். கொஞ்ச காலம் நாமல் ராஜபக்ஷவோடு ஹெலிகாப்டரிலே சுற்றி கொண்டிருந்தார். அதன் பின்பு பசில் ராஜபக்ஷவோடும் சேர்ந்து பல ஊர்களுக்கு சென்றிருக்கின்றார். அண்மையிலே சுயாதீன தொலைக்காட்சியில் நடந்த சத்தியாகார நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசிய
விகல்ப கேந்திர நிலையத்தின் தலைவர் பாக்கியசோதி சரவணத்து கூறியிருந்தார். அவரை யாழ்ப்பாணத்தில் சந்திப்பதற்காக ஒரு நாள் மஹிந்த ராஜபக்ஷ வந்திருந்த போது அவரோடு ஸ்ரீரங்க அவர்களும் ஹெலிகாப்டரிலே வந்திருந்தார். அப்படி என்றால் மஹிந்த ராஜபக்ஷவோடு இவருக்கு நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கின்றது. அதனால்தான் என்னவோ மஹிந்தையை பற்றி ஒரு வார்த்தையை கூட அவர் பேசுவதில்லை. அவருடைய ஊழல்கள், மோசடிகள், ஆட்சியில் நடந்த அநியாயங்கள், முஸ்லீம் மக்களுக்கு நடந்த அநியாயங்கள் எதை பற்றியும் அவர் பேசுவதில்லை. 2002 பிரதம மந்திரியாக இருந்த ரணில் விக்ரம்சிங் அவர்கள் எல்டிடி இயக்கத்தோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தி அந்த இயக்கத்தை இரண்டாக உடைத்தார். உடைத்து கருணாமணி வேறையாக எடுத்தார். அதிலிருந்து ரணில் விக்ரமசிங்கவை மகாராஜா நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த சிரச சக்தி ஊடகங்கள் மிகவும் கிழித்தனமான முறையிலே தாக்க துவங்கியது. இதன் பின்னணியிலே எல்டிடி இயக்கத்தினர்கள் இருந்தார்களா, அல்லது தமிழ் டயஸ்போரா இப்போவும் இருந்து கொண்டு இருக்கின்றதா என்பதை நம் நாட்டு உளவுத்துறை தான் கண்டுபிடிக்க வேண்டும். அண்மையிலே முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபயா ராஜபக்ஷ அவர்களை கைது செய்யக்கூடாது என்ற தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருந்தது. அந்த தீர்ப்பை பற்றி தன்னுடைய அபிப்பிராயத்தை தற்போதைய பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் எப்போதுமே உள்ள செய்திகளை உள்ளபடி மக்களுக்கு தெரிவிக்காமல் பல செய்திகளை திரிவுபடுத்தி செய்திகளை உருவாக்கி மக்களுக்கு பரப்புகின்ற மகாராஜாவின் சிரசவும் சக்தியும் சேர்ந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பல கருத்துக்களை அவருடைய தொலைக்காட்சி ஊடாக பரப்பியிருந்தார்கள். இதன் மூலம் அவர்கள் பார்ப்பது என்னவென்றால் கோட்டாபய ராஜபக்ஷவை கைது செய்யக்கூடாது. அதாவது அவர் செய்த ஊழல்கள், அவர் செய்த அநியாயங்கள் எல்லாவற்றையும் மக்கள் பொறுத்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படி என்றால் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கும் இந்த மகாராஜா நிறுவனத்துக்கும் இடையிலே சம்பந்தங்கள் இருக்கின்றதா என்ற சந்தேகம் மக்களுக்கு வருகின்றது. ஏனென்றால் சில வருடங்களுக்கு முன்பு வெசாக் தினத்திலே மகாராஜா நிறுவனத்தின் ஒரு நிகழ்ச்சியிலே பிரதம அதிதியாக கலந்து கொண்டவர் அப்போது இருந்த பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள். இந்த சம்பவம் மிகவும் ஆணித்தரமாக உறுதியாகின்றது. மகாராஜா நிறுவனத்துக்கும் கோட்டாபயக்கும் நெருங்கிய சம்பந்தங்கள் இருக்கின்றது. அப்படி என்றால் கோட்டாபயுடைய செயல்களிலே இவர்களுக்கும் ஈடுபாடு இருக்கின்றதா என்பதை நமது உளவுத்துறை விசாரணை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. சிரச தொலைக்காட்சி ஊடாக ஒளிபரப்பாகின்ற மற்றொரு நேர்காணல் நிகழ்ச்சி தான் சட்டனை என்ற நேரடி தொலைக்காட்சி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலும் பல அரசியல்வாதிகள் கலந்து கொள்வார்கள். சிங்கள பாஷையிலே நடக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே அரைகுறை சிங்களத்தோடு தான் என்ன பேசுகின்றேன் என்று தனக்கே தெரியாத அந்த கேள்வியானத்தோடு பேசுகின்ற அந்த சிங்களத்தோடு ஒரு ஊடகவியலாளராக இந்த ஸ்ரீரங்காவும் கலந்து கொள்கின்றார். அவருடைய சிங்களத்தை நினைக்கும் போது எனக்கு சிரிப்புத்தன் வந்தது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு பாராளுமன்றத்திலே கேட்க வேண்டிய கேள்விகளை அங்கே வாய் மூடி மௌனமாக இருந்துவிட்டு சிறுத்த தொலைக்காட்சியிலே நடக்கின்ற இந்த சட்டன நிகழ்ச்சியிலே அரைகுறை சிங்களத்தோடு வந்து அங்கே அரசியல்வாதிகளால் போட்டி காணுகின்றார்.
ஒரு ஊடகவியலாளராக. இவருக்கு அங்கே ஒரு ஊடகவியலாளராக உட்கார்ந்து இந்த அரசியல்வாதிகளிடம் கேள்விகளை கேட்பதற்கு என்ன அருகதை இருக்கின்றது என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. என்றால் இவரும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், இவரும் ஒரு அரசியல்வாதி. ஆனால் இதில் இருக்கின்ற நகைச்சுவை என்னவென்றால், இதுவரைக்கும் எந்த ஒரு தொலைக்காட்சியிலோ அல்லது எந்த ஒரு வானொலி ஒளிபரப்பிலோ இந்த ஸ்ரீரங்கா நேர்கால நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அல்லது ஒளிப்பதிவு செய்து ஒளிபரப்புகின்ற நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ஸ்ரீரங்காவை கேள்விகள் கேட்கின்ற எந்த நிகழ்ச்சியிலும் இவர் கலந்து கொள்வதில்லை, கலந்து கொண்டதே இல்லை இதுவரை. அவர் எதிர்பார்ப்பு என்னவென்றால், அவரை ஒருத்தரும் கேள்வி கேட்கக்கூடாது. அவர் ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும், அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும், அவரை யாருமே கேள்விகள் கேட்கக்கூடாது. இவர் மற்றவர்களிடம் கேள்வி கேட்டு தன்னை பிரபலப்படுத்தி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்திக் கொள்வதுதான் இவருடைய இந்த சூழ்ச்சி. ஸ்ரீரங்கா அவர்கள் ஒரு முதுகெலும்புள்ள அரசியல்வாதியாக இருந்தால் அவருக்கு நான் விடுகின்ற சவால் என்னவென்றால், தைரியம் இருந்தால், சிரச ஊடகத்தின் ஓ அல்லது சக்தி ஊடகத்திலோ தன்னுடைய வாய்த்திறமையை காட்டாமல் இது வேறு ஊடகங்களுக்கு சென்று முடியுமானால் ஒரு நேர்கால நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு பேசுங்கள் பார்க்கலாம், அல்லது ஒரு பத்திரிகையாளர்கள் மாநாட்டை கூடி பத்திரிகையாளர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா என்ற சவாலை நான் விடுக்கின்றேன். நமது நாட்டை சீரழித்து, நமது நாட்டுடைய வளங்களை கொள்ளையடித்து, நமது நாட்டு மக்களின் வாழ்க்கையை சீரழித்த மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்குத்தான் இந்த மகாராஜாவின் நிறுவனங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றது. இதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி.